அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லுகிற போது தலையை மறைக்க வேண்டுமா, அதான் சொல்லுகிற போது தூங்கலாமா அப்படிங்கிற அமைப்பில் இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. பொதுவாக வந்து தலையை மறைப்பதை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்வதற்கும் தலையை மறைப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பொதுவாக வீடு அல்லாத வெளியிடங்களில் வந்து அந்த தலை மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். வீட்டிலே வந்து மகரமீன்களோடு இருக்கின்ற போது இந்த தலையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதே போன்று தூங்குவதை பொறுத்தவரையிலும் கூட நாங்கள் வந்து தூங்கினாலும் உதாரணமாக சாதாரணமாக படுத்து கொண்டிருந்தால் நாங்கள் வந்து அதான் சொல்லுகிற போது அதற்கு பதில் சொல்லலாம். அதற்கு எழும்பியிருந்து தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் தூங்கி கொண்டிருக்கின்ற போது அதான் சொன்னால் நாங்கள் அதற்கு எழும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சில நேரங்களில் வந்து பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகள் தான் அவர்கள் வந்து அதான் சொல்லுகிற போது தலையை மறைத்துக் கொள்வதும் அதே போன்று இப்படியான சில செயற்பாடுகள் செய்கிறார்கள். மார்க்கத்தில் வந்து இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் அதான் ஒலி கேட்குற போது அதற்கு மரியாதை கட்டாயம் செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால் அதான் ஒலி கேட்கின்ற போது நாங்கள் பதில் கூற வேண்டும், மத்தின் கூறுவது போன்று நாங்கள் கூற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் உதாரணமாக வேறு சில டிவி அதே போன்று ரேடியோ போன்றவற்றை பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற போது அதான் சொல்லுகிற போது நாங்கள் அவைகளை தாழ்த்த வேண்டும். இப்படியான சில ஒழுங்கு விதிகள் கட்டாயம் வந்து பேணப்பட வேண்டும். நாங்கள் உரத்த குரலில் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தால் அந்த சத்தங்களை வந்து குறைக்க வேண்டும் என்கிற விடயங்கள்லாம் பொதுவான ஒரு ஒழுக்கம். அது ஏனென்றால் அந்த அதானுக்கு நாங்கள் செவிதாழ்த்துவதன் மூலம்தான் பதில் சொல்ல முடியும் என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த விஷயங்களை தான் கூடுதலாக நாங்கள்